அமெரிக்க மக்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுவேனே தவிர பிளவுபடுத்திவிட மாட்டேன் என அந்நாட்டின் புதிய அதிபராக தேர்வாகியுள்ள ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்பை பின்னுக்கு தள்ளி ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் வெற்றி பெற்றுள்ளார். அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற பின் பேசிய ஜோ பைடன், அமெரிக்காவின் ஆத்மாவை மீட்டெடுப்பதற்கும் நடுத்தர வர்க்கத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் உலக நாடுகளின் மத்தியில் அமெரிக்காவின் மரியாதையை நிலைநிறுத்துவதற்கும் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று தெரிவித்துள்ளார். வெற்றிக்கு 270 இடங்கள் தேவை என்ற நிலையில் தேவைக்கு அதிகமாக கூடுதல் இடங்களில் ஜோ பைடன் வெற்றி பெற்ற அதிபராக தேர்வாகியுள்ளார். அவருக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் 50.65 ஆகும். தற்போதைய அதிபரும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளருமான டொனால்டு டிரம்புக்கு 214 இடங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. அவர் பெற்ற வாக்கு சதவீதம் 47.69 ஆகும். அமெரிக்க துணை அதிபராக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவரும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவருமான கமலா ஹாரிஸ் துணை அதிபராக பொறுப்பேற்க உள்ளார். கமலா ஹாரிஸின் வெற்றியை திருவாரூர் மாவட்டத்தின் துளசேந்திரபுரம் கிராமத்து மக்கள் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடி வருகின்றனர். மேலும் கமலா ஹாரிஸின் குலதெய்வம் கோயிலில் அவரது பெயரில் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர். தங்களது கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட ஒருவர் அமெரிக்க துணை அதிபராக தேர்வாகியிருப்பது மட்டற்ற மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்கனுடைய துணை ஜனாதிபதியாக அமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. எங்கள் வீட்டு பெண் அவங்க. அவங்க வெற்றி அடைஞ்சதில் நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அவங்கள வேட்பாளர் அறிவிச்சதுலேருந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடிட்டுருக்கோம். இங்கே 3ஆம் தேதி கூட பரமசாஸ்தா கோயிலில் வந்து பாலாபிஷேகம் பண்ணி அன்னதானம்லாம் வழங்கணும். அவங்களுக்கு பிடிச்ச டிஃபன் சொல்லியிருந்தாங்க, சாம்பார் இட்லின்னு சொல்லியிருந்தாங்க. டிஃபனை வந்து நாங்கள் அன்னதானமாக வழங்கணும். நைட்டு சிறப்பு பூஜை நடத்தணும். நைட்டு நாங்கள் டிவி சேனலை விட்டு நாங்கள் அகரவே இல்லை, பார்த்துட்டே தான் இருந்தோம். நைட் தெஞ்சத்துலேருந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்கள் பகுதி மக்கள் அத்தனையும் சந்தோஷமாக இருக்கோம். நம்ம அமெரிக்கனுடைய துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற கமலா ஹாரிஸ் அவர்கள் மன்னார்குடி பையங்காடு துளசேந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்தவர். அவர் வெற்றி பெற்றதற்கு எங்களுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜோ பைடன் மற்றும் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் வாழ்த்துச் செய்தியில், இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு ஜோ பைடனுடன் இணைந்து செயலாற்றுவதை தாம் எதிர்நோக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோரின் வெற்றி இந்திய அமெரிக்க நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் வாழ்த்துச் செய்தியில், முன்னாள் துணை அதிபராக இருந்து தற்போது அதிபராக வெற்றி பெற்றுள்ள ஜோ பைடன் இந்தியா அமெரிக்க இடையேயான நல்லுறவுகளை மேம்படுத்தியதில் குறிப்பிடத்தக்க பங்காற்றியதை நினைவு கூர்ந்துள்ளார். புதிய அதிபராக பொறுப்பேற்க உள்ள ஜோ பைடனின் ஆட்சியில் இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்பெற்று புதிய உயரத்தை எட்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் துணை அதிபராக வெற்றி பெற்றுள்ள கமலா ஹாரிஸுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர், அனைத்து இந்திய அமெரிக்கர்களுக்கும் பெருமை தேடி தந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவருடைய ஆதரவுடன் இருநாட்டு உறவுகள் விரிவடையும் என்றும் பிரதமர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகிய இரு தலைவர்களும் அமெரிக்காவின் வளர்ச்சிப் பாதையில் வழிநடத்தி செல்ல தாம் பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். டுவிட்டரில் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், அதிபராக தேர்வு பெற்றுள்ள ஜோ பைடனுக்கு வாழ்த்துக்கள் என்றும், துணை அதிபராக தேர்வு பெற்றுள்ள கமலா ஹாரிஸ் தமிழகத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட முகநூல் வாழ்த்துச் செய்தியில், வரலாற்று சிறப்புமிக்க அமெரிக்க தேர்தலில் தமிழக பாரம்பரியத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை அமெரிக்க மக்கள் துணை அதிபராக தேர்ந்தெடுத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் ஜோ பைடனுக்கும் கமலா ஹாரிஸுக்கும் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன், ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், கனடா பிரதமர் ஐஸ்டின் ட்ரூடோ, எகிப்து அதிபர் அப்தல் ஃபட்டா அல் சிசி உள்ளிட்ட தலைவர்களும் ஜோ பைடன், கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனா்.